Good morning students, welcome to online class, unit 6, health and hygiene. Students, நம்ம இப்போ health and hygiene, unit 6ல பார்த்துட்டு இருக்கோம். உடல் நலமும் ஆரோக்கியமும் அந்ததுல introduction, health, hygiene, cleanliness, அப்புறம் ரூட் டிஸ் ஆஃப் டிசீஸ் டிரான்ஸ்மிஷன், பர்சனல் ஹைஜீன், நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி ஹைஜீன், கேர் ஆஃப் த பாடி, டென்டல் கேர், டிசீஸ் ஆஃப் அஃபெக்டிங் டீத், நெக்ஸ்ட்டு ஐ கேர், ஹேர் கேர். ஸோ இதுவரைக்கும் நம்ம இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஒன்று கண் பாதுகாப்பு, உடல் பாதுகாப்பு, தனி மனித ஆரோக்கியம், இப்போ தலைமுடி பாதுகாப்பு வரைக்கும் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டுடே வி லேர்ன் அபவுட் த டாபிக் டிசீசஸ். டிசீசஸ் அப்படின்னா நோய்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த டிசீசஸ் இஸ் அ ஃபங்க்ஷனல் ஆர் பிசிக்கல் சேஞ்ச் ஃப்ரம் எ நார்மல் ஸ்டேட் தட் அஃபெக்ட்ஸ் த ஹெல்த் ஆஃப் எ பர்சன் பை காசிங் டிசபிலிட்டி ஆர் டிஸ்கம்போர்ட். அதாவது நோய் அப்படி அப்படின்னா நல்லா நன்றாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு அசௌகரியத்தையோ, அதாவது சில நடக்க முடியாதது கடத்துறது பேர் தான் நோய் அப்படின்னு பேர். த ஃபாலோவிங் ஆர் ரீசன் தட் குட் லீட் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் டிசீஸ் இன் அண்ட் இண்டிவிஜுவல். ஸோ இது எப்படி இது கீழே இதில் பார்த்தோம்னா என்னென்ன வழிகள்லாம் அந்த நோய் தாக்கம் உண்டாக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ வரிசையாக பார்க்கலாம். இன்ஃபெக்ஷன் காஸ்டு பை டிசீஸ் காசி மைக்ரோப்ஸ், அதாவது நோயை உண்டாக்கக்கூடிய நுண்கிருமிகள் மூலமாகவும், அது லேக் ஆஃப் பேலன்ஸ்டு சைட்ஸ், சரிவி சரியான சரிவிகித உணவு உண்ணாமை, புவர் லைஃப் ஸ்டைல் அண்ட் அன்ஹெல்த்தி ஹேபிட்ஸ் அப்படின்னா மோசமான நடைமுறை வாழ்க்கை, அதோட ஆரோக்கியமற்ற பழக்கங்கள், மால் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஒன் ஆர் மோர் பாடி பார்ட்ஸ் ஆஃப் ஆர்கன் ஆர் ஆர்கன்ஸ், அதாவது உறுப்புகள் வந்து செயல்பட முடியாமை, ஒன்றல்லது உடல் முழுவதுமோ அன்புமோ செயல்பட முடியாமல் போகிறது தான் நம்ம நோயை உருவாகிறதுக்கு காரணம். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சிக்னஸ் அண்ட் தர் காசஸ். ஸோ நோய் உருவாகிறதுக்கான பல்வேறு காரணங்கள் என்னென்ன அப்படின்றது. த ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சிக்னஸ் கேன் பி கன்சிடர்டு இன் டூ குரூப்ஸ் ஃபார் தர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். தே ஆர் கம்யூனிகபிள் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். நோய் தடுப்பதில் காய்ச்சல், அதாவது சிக்னஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சிக்னஸை பொறுத்த மட்டும் நோய் தடுப்பது, அதுக்கு தான் அதுக்கு என்ன செய்யலாம், இரண்டு வகையாக இருக்குது பரவக்கூடிய நோய்கள். ஒன்று கம்யூனிகபிள்னு சொல்லக்கூடிய பரவக்கூடிய நோய்கள், தொற்று நோய்கள். இன்னும் நான் கம்யூனிகபிள் சொல்லக்கூடிய தொற்றா நோய்கள். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கம்யூனிகபிள் டிசீசஸ், தொற்று நோய்கள். கம்யூனிகபிள் டிசீசஸ் ஆர் தோஸ் தட் ஸ்ப்ரெட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர். ஹெல்த்தி பர்சன் மஸ்ட் பி ப்ரொடக்டட் ஃப்ரம் பீப்புள் வித் கம்யூனிகபிள் டிசீசஸ். கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னா நல்லா இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இன்னொரு மனிதனுக்கு பரவுறது, அதுதான் கம்யூனிகபிள். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கும் பரவக்கூடியது தான் கம்யூனிகபிள் டிசீஸ் பேர். இது எப்படி மூலம் பரவுது அப்படின்னா டிசீசஸ் ப்ரெட் த்ரூ கண்டாமினேட்டட் ஏர், வாட்டர், ஃபுட் ஆர் வெக்டார்ஸ், இன்ஃபெக்டட் அதர் அனிமல்ஸ். எப்படி பாருங்கன்னா சுகாதாரமற்ற காற்று, நீர், உணவு மற்றும் பரவக்கூடிய பூச்சிகள் மற்றும் விலங்குகள் மூலமாகவும் அது பரவக்கூடியது, அதான் இந்த கம்யூனிகபிள் டிசீஸ். டிசீஸ் காஸ்ட் பை பாக்டீரியா, பாக்டீரியா மூலமாக பரவக்கூடிய நோய்கள். இன் திஸ் லெசன் யூ வில் ஸ்டடி அபவுட் சம் கம்யூனிகபிள் டிசீஸ் லைக் டியூபர்குலோசிஸ், காலரா அண்ட் டைஃபாய்ட், விச் ஆர் காஸ்ட் பை மைக்ரோப்ஸ் அண்ட் ஸ்ப்ரெட் த்ரூ ஏர், வாட்டர் அண்ட் சம் அதர் ஆர்கானிசம்ஸ் ஆல்சோ. இப்போ பாக்டீரியாவில் பரவக்கூடிய நோய் அப்படின்னா டியூபர்குலோசிஸ், காலரா, டைஃபாய்ட். ஸோ இதெல்லாம் எப்படி பரவுது? பொதுவாக ஏர் சொல்லக்கூடிய காற்று மற்றும் நீர் மூலமாக தான் பரவுது. ஸோ எந்தெந்த முறையில் பரவுன்னு இந்த லெசன்ஸில் நம்ம என்ன நோய்கள்ன்றதை இந்தந்த லெசன்ஸில் பார்க்கலாம்.
ஸோ மேலே ஒரு படம் இருக்கு இல்லையா, ஸோ சி அபவ் த பிக்சர்ஸ் டு மென்ஷன் த இன்ஹைஜீனிக் அன்ஹைஜீனிக் அது எப்படின்னு பாருங்கள். ஸோ ஒரு நான் வெளியே ஓப்பன் சைடில் டூ டாய்லெட் போகிறான், ஸோ கை கழுவாதனால அப்புறம் அவனிலேருந்து இருக்கக்கூடிய அந்த ஈக்கள் பரவுது, அது பரவி என்ன செய்திக்கள் போயிட்டு அந்தந்த உணவுப் பொருள்லேயோ இல்லை வாட்டர்லேயோ போய் உட்காருது, அதுக்கப்புறம் கை கழுவாமல் இருக்கிறனால சாப்பிட்றதுனால உணவு போய் தொடரும்போது அது மூலமாக உடலுக்குள்ளே போகுது. ஸோ ஹவு டு த வே ஆஃப் இன்ஃபெக்ஷன் இன் அவர் பாடி, ஸோ எந்த வகையில் இந்த இப்படி நோய் பரவுது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான் இது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியூபர்குலோசிஸ், டிபி இஸ் காஸ்ட் பை மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்குலே அண்ட் ஸ்ப்ரெட்ஸ் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன் த்ரூ ஏர் பை ஸ்பிரிட்டிங் அண்ட் ப்ரொலாங்டு கான்டாக்ட் வித் ஷேரிங் மெட்டீரியல்ஸ் ஆஃப் த பேஷண்ட். டிபி சொல்லக்கூடிய அந்த டியூபர்குலோசிஸ் டிபின்ற காசு நோய், அது உருவாக்கூடிய அந்த ஆர்கானிசம் பேர் மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்குலே, அது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு மனிதன்லேருந்து இன்னொரு மனிதனுக்கு பரவுது. அது எப்படி பரவுனா, அவங்க எச்சில் மற்றும் சளி மூலமாக பட் அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் மூலமாகவும் ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு பரவுது. த சிம்டம்ஸ் ஆர் ஃபீவர், வெயிட் லாஸ், க்ரோனிக் ஆஃப் ப்ளட் இஸ் ஸ்பிட்டிங் அண்டு டிஃபிகல்டி இன் ப்ரீத்திங். ஸோ இதோட அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காய்ச்சல், அப்புறம் உடல் எடை குறையுதல், அப்புறம் தொண்டையில் வறட்டு இருமல், தொண்டை கழிவுன்னு கூட சொல்லலாம், அப்புறம் இரும்பி துப்பும்போது ரத்தத்துடன் கூடிய சளி, அப்புறம் வித்தியாசமான சுவாசங்கள், சுவாசிக்கிறது சிரமப்படுறது, இதுதான் இதோடைய அறிகுறிகள். ஸோ பார்த்தீங்கன்னா மைக்ரோபயோட்டிக் எப்படி போகுது, மூக்கு மூலமாக வாயு மூலமாக எப்படி போகுது அப்படின்னு பார்க்கலாம். ப்ரீவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட், தடுப்பு மற்றும் சிகிச்சை என்னென்னா பிசிசி வேக்சினேஷன்ஸ், கிவிங் ஸ்பெஷல் ஆல்டர்னேஷன் டு த பேஷண்ட், ரெகுலர் மெடிசின்ஸ் லைக் டாட். அந்த பிசிசி அப்படிங்கிறது பேசிலஸ் கேல்மிட்டி குயினின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்தாக தான் ஷார்ட்டாக பிசிசி முத்தடுப்பு ஊசின்னு சொல்லுவாங்க. அதை இதில் பயோசிலஸ்ன்றது பேக்டீரியா, கேல்மெட்டி குயின்ங்கிறத கண்டுபிடிச்சவங்க பேர். அப்புறம் அவங்களுக்கு சிறப்பு கவனம் எடுத்து என்ன செய்யணும், அதை அவங்களுக்குரிய செப்பரேட் பண்ணி தனியாக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறது. அப்புறம் ரெகுலர் மெடிசினாக சராசரியாக தொடர்ந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்து வகை தான் அந்த டாட் அப்படின்னு குறிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காலரா, காலரா நோய், காலரா இஸ் காஸ்ட் பை விபிரியோ காலரே அண்ட் ஸ்ப்ரெட் த்ரூ த கன்சம்ஷன் டாமினேட்டட் ஃபுட் ஆர் வாட்டர். த சிம்டம்ஸ் ஆஃப் காலரா இஸ் வாமிட்டிங், சிவியர் டயரியா அண்டு கிராம்ஸ் இன் லெக்ஸ். காலராவை உருவாக்கக்கூடிய நோயை உருவாக்கக்கூடிய அந்த ஆர்கானிஸ்ட் பேர் விபிரியோ காலரே பாக்டீரியா, அந்த காலரே. அதுவும் என்னது, கண்டாமினேட்டட் ஃபுட்டு, கெட்டுப்போனால் லசமான உணவு மற்றும் நீர் மூலமாக தான் பரவுது. இதோடைய அறிகுறி அப்படி பார்த்தா வாமிட்டிங், வந்து வாமந்தி இருக்கும், அப்புறம் தீவிரமான வயிற்றுப்போக்கு டயரியா, அதோட தசை வலி, கை கால்லாம் வலிக்குது அப்படிம்பாங்களா, அதுதான் இதோடைய அறிகுறியாக இருக்கும். ஸோ இப்போ மேலே இருந்த ஃபிஷர் பார்த்தீங்கன்னா விப்ரியோ காலரே எப்படி போகுது, ட்ரிங்கிங் கண்டாமினேட்டட் வாட்டர் கேன் பி காஸ், ஸோ கண்ட இடத்துல தண்ணியே ஆற்றுலேயே குடவுலேயே குடிக்கிறாங்க இல்லையா, அப்படியே குடிக்கும்போது அது மூலமாக அந்த விப்ரியோ காலரே போகுது. ஸோ ப்ரீவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட், ஸோ இதுக்கான நோய் தடுப்பு மற்றும் சிகிச்சை முறை என்ன அப்படின்னா, குட் ஹைஜீனிக் ப்ராக்டிசஸ் லைக் வாஷிங் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங், அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் கை என்ன நல்லா கழுவுறது தான் இதோடைய கழுவிக்கரணம். அடுத்து அவாய்ட் ஈட்டிங் அன்கவர்டு ஃபுட் ஃப்ரம் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், ரோட்டோரங்களே தெருக்குள்ளே விற்கிறாங்க இல்லையா, அதை கவர் பண்ணாமல் ஓப்பனாக வச்சுருப்பாங்க, அது மூடி வைக்கப்பட்ட அன்கவர்டு, அதாவது மூடாமல் இருந்தால் அந்த மாதிரி இதுகளை சாப்பிடாமல் தவிர்க்கிறது. ட்ரிங்கிங் பாயில்டு வாட்டர், சூடான சுட வச்சு ஆற வைக்கப்பட்ட குடிநீரை குடிக்கணும். கெட்டிங் வேக்சினேஷன் அகைன்ஸ்ட் காலராவுக்கு எதிரான தடுப்பூசிகளை போடுறது மூலமாக இதில் இருந்து என்ன செய்யலாம் தவிர்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தா டைபாய்டு, டைபாய்டு இஸ் காஸ்ட் பை சால்மோனல்லா டைப்பி அண்ட் ஸ்ப்ரெட்ஸ் பை கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர். டைபாய்டும் சால்மோனல்லா டைப்பி சொல்லக்கூடிய ஒரு பக்ஷியம் மூலமாக பரவுது. ஸோ இது என்னது, பொதுவாக அந்த டிபி காலரா டைபாய்டு மூணு பார்த்தீங்கன்னா அசுத்தமான அல்லது சுகாதாரம் இல்லாத குடிநீர் மற்றும் உணவு மூலமாக தான், தண்ணீர் மூலமாக தான் பரவுது. த சிம்டம்ஸ் ஆன்
அனரக்ஷியா, ஹெடேஷ், ரேஷஸ் அண்ட் அப்டமன், டிசென்ட்ரி அண்ட் ஹை ஃபீவர் அப் டு 104 பாரன்கெட். ஸோ இதோடைய அறிகுறி அப்படின்னா அனரக்ஷியானது தூக்கமின்மை, தூக்கமே வராது, அது ஒன்று. அடுத்து ஹெட்ஏக், தீவிரமான தலைவலி, அதையும் வலிச்சுக்கிட்டே இருக்கும். ரேஷஸ் ஆனால் தடிப்புகள், வயிற்றை சுற்றினும் ஒரு மாதிரி தடிப்பு தடிப்பாக வரும். அதே மாதிரி வயிற்றுப்போக்கு, வயிற்றால் போகணும் இல்லையா, அந்த மாதிரி வயிற்று போகும். ஹை ஃபீவர், அதிகமாக காய்ச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். டைஃபாய்டு காய்ச்சல்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருப்பீங்க. காய்ச்சல் குறைஞ்சது 104, 104 குறையாமல் தையில் அடிச்சுக்கிட்டே இருக்கும். காலையில் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும், சாயந்தரம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் காய்ச்சல் வந்துடும். ஸோ இதுதான் ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட்டு. ஸோ இதுக்கு தடுப்பு அந்த சிகிச்சை முறை பார்த்தா, ட்ரிங்கிங் பாயில்டு க்ளீன் வாட்டர், சுத்தமான அதை சுட வச்சு ஆற வைக்கப்பட்ட குடிநீரை குடிக்கிறது. ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் சீவேஜ், சாக்கடைகளை சரியான அளவில் என்ன கழிவுகளை அகற்றுறது. அது வேக்சினேஷன், நோய் தடுப்பு மருந்துகளை செலுத்துவதன் மூலமாக தடுக்கலாம். டிசீஸ் காஸ்டு பை வைரஸ், ஸோ இதுவரைக்கும் பார்த்தது நம்ம காஸ்டு பை பாக்டீரியா, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டிசீஸ் காஸ்டு பை வைரஸ், வைரஸ் மூலமாக பரவக்கூடிய நோய்கள். வைரல் டிசீசஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி வைட் ஸ்ப்ரெட் இன்ஃபெக்ஷன் காஸ்டு பை மெனி டைப் ஆஃப் வைரஸஸ். வைரஸ் வந்து அதிகமாக பரவக்கூடிய வேறு நிறையா வேறுபட்ட வைரஸஸ்கள் நிறையா இருக்குது, அதில் அதன் மூலமாக என்னென்ன பரவுதுன்னு. இன் திஸ் லெசன் யூ வில் லேர்ன் அபவுட் சம் டிசீஸ் காஸ்ட் பை வைரஸ் லைக் ஹெப்படைட்டிஸ், சிக்கன் பாக்ஸ் அண்ட் ராபிஸ். ஸோ இப்போ இந்த பாடத்தில் குறிப்பிட்ட சில வைரஸ் நோய்கள் அப்படின்னு பார்த்தா, ஹெப்படைட்டிஸ், சிக்கன் பாக்ஸ் அண்டு ரேபிஸ். ஹெப்படைட்டிஸ் சொல்லக்கூடிய மஞ்சள் காமாலை, சின்னம்மை மற்றும் ராபிஸ், வெறிநாய் கலி. ஸோ இந்த வைரஸை பற்றி இப்போ பார்க்கலாம். ஹெப்படைட்டிஸ், ஹெப்படைட்டிஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் அண்டு ஃபேட்டல் டிசீசஸ் காஸ்ட் பை ஹெப்படைட்டிஸ் வைரஸ் ABCDE. உயிர்கொல்லி, உடலில் நோய் மட்டும் இல்லாமல் உயிரையும் கொள்ளக்கூடிய ஒரு தன்மையுள்ள நோய்னால் இந்த ஹெப்படைட்டிஸ் சொல்லக்கூடிய மஞ்சள் காமாலை தான். இதில் ABCDE அப்படின்னு சொல்லக்கூடிய 5 வகையான வைரஸஸ் இருக்குது. திஸ் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் இஸ் கண்டாமினேட்டட் வாட்டர், இது முழுக்க முழுக்க சுகாதாரமற்ற தண்ணீர்லாம், வாட்டர் தண்ணி மூலமாக. அது ஷேரிங் ஆஃப் நீடில்ஸ் அண்டு பிளட் டிரான்ஸ்மிஷன், அதாவது ஒருவருக்கு போட்ட ஊசியை இன்னொருவருக்கு போடும்போதும் இந்த இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. த சிம்டம்ஸ் ஆஃப் ஹெப்படைட்டிஸ் இன் லாஸ் ஆஃப் ஆப்பிடிட், அனரக்ஷியா, வாமிட்டிங், ஐ அண்ட் யூரின் இஸ் எல்லோ கலர். ஸோ இது அறிகுறி அப்படின்னா உடல் எடை குறையிறது, லாஸ் ஆஃப் ஆப்பிடிட் அப்படின்னு சொல்லக்கூடிய, இன்னொன்று தூக்கமும் வராது, இதுலையும் வாந்தி இருந்துக்கிட்டே இருக்கும். கண்கள் மற்றும் சிறுநீர் போகும்போது மஞ்சள் கலரில் இருக்கும், கண்ணை சுற்றி பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும். ஸோ அதனால் அந்த மஞ்சள் காமாலை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த படத்தை பாருங்கள். ப்ரீவென்ஷன் ட்ரீட்மெண்ட், இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா, ட்ரிங்கிங் பாயில்டு வாட்டர், சுட வச்ச தண்ணி தான், ஆற வச்சு குடிக்கணும். ப்ரீப்பர் ப்ராப்பர் கிளீனிங் ஆஃப் ஹேண்ட்ஸ், கைகளை நல்லா கழுவணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சிக்கன் பாக்ஸ், சின்னம்மை. சிக்கன் பாக்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் வேரிசெல்லா, இட் இஸ் எ ஹைலி கண்டாஜியஸ் இன்ஃபெக்ஷன் காஸ்ட் பை த வேரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ். சிக்கன் பாக்ஸ் சொல்லக்கூடிய சின்னம்மை நோயானது வேரிசெல்லான்னு சொல்லக்கூடிய ஜோஸ்டர் வைரஸ் வைரஸ் மூலமாக ஹைலி அதிக அளவில் பாதிக்கக்கூடிய ஒரு நோயாக இருக்குது. திஸ் டிசீஸ் ஸ்ப்ரெட் த்ரூ ஏர் அண்டு கான்டாக்ட் வித் அன் இன்ஃபெக்டட் பர்சன், இது காற்று மற்றும் அந்த நோய் பாதித்த நபர்கள் மூலமாக இன்னொருத்தவங்களுக்கு பரவுது. இஸ் சிம்டம்ஸ் இஸ் அப்பியரன்ஸ் ஆஃப் ரேஷஸ் ஆன் த ஹோல் பாடி, ஃபீவர், ஹெட்ஏஜ் அண்ட் டயர்ட்னஸ். ஸோ இது அறிகுறி இல்லை அப்படின்னா உடல் முழுவதும் தடிப்புகள், இல்லை கொப்பளங்கள் உண்ட உண்டியாக வர மாதிரி வரும், உடம்பு முழுதும் வலிக்கும், அதோட காய்ச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். தலைவலி, தீவிர தலைவலி, அதாவது உடல் அசதி சோர்வாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் என்னுடைய அறிகுறி. ஸோ அந்த லெசனில் படத்தை பார்த்திங்கன்னா ஹை ஃபீவர், உடல் முகத்துலேருந்து உடல்லேருந்து உடம்பு முழுசு என்ன செய்யும், சின்ன சின்னதாக தழும்புகளோடு இருக்கும். அது அம்மை வந்தால் தழும்புகள்லாம் வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவதான் அந்த பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சிறு வயசில் கையில் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வடு இருக்கும், அதுதான் அந்த வேக்சின் போட்ட ஊசி, அந்த சின்னம்மை தடுப்பு ஊசி சொல்லுவாங்கல்ல, அந்த வேக்சினேஷன். ஸோ அது எல்லாருக்குமே இருக்கும். ப்ரிவென்ஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட், த சிக்கன் பாக்ஸ் வேக்சின் இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் ப்ரிவென்ஷன் பண்ணுவார். இதுக்கு ஒரே வழி என்னென்னா தடுப்பூசி தான், அது போட்டுவிட மட்டும்தான் இதை வந்து வெளியே மீற முடியும். ஸ்பெஷல் அட்டென்ஷன் ஷுட் பி கிவன் டு த இன்ஃபெக்டட் பர்சன்ஸ். ஸோ இதை
பாதிக்கப்பட்ட நபர்லேருந்து நம்ம தள்ளியே இருக்கிறது ஒரு வழியாகும். நெக்ஸ்ட்டு ராபிஷ். ராபிஷ்னால் வெறி நாய்க்கடி. ராபிஷ் இஸ் ஏ ஃபேட்டல் டிசீஸ் விச் இஸ் டிரான்ஸ்மிஷன் பை த பைட் ஆஃப் இன்ஃபெக்டட் டாக், ராபிட்ஸ், மங்கி, எஸ் ஃபேட் எக்ஸெட்ரா. ஸோ இதில் விலங்கு மூலமாக பரவக்கூடியது. இது விலங்கு கடிகள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக நாய், பூனை, அப்புறம் முயல், குரங்கு, இது கடித்தா வரக்கூடிய நோய் தான் இந்த ராபிஸு. த வைரஸ் ப்ரெசன்ட் இந்த சலைவா ஆஃப் த எண்டஸ் டு த பிரெயின் வியா நயோ நியூரான்ஸ். ஸோ இந்த வைரஸு உமிழ்நீர் மூலமாக, அதாவது வெறிய எந்த இது கடிக்குதோ கடித்த உமிழ்நீர் மூலமாக உடலில் போய் நரம்பு மண்டலத்தை பாதித்து அது மூலமாக பரவுது. தி சிம்டம்ஸ் ராபிஸ் இஸ் ஹைட்ரோபோபியா, எக்ஸ்ட்ரீம் ஃபீவர் ஃபார் வாட்டர், ஃபீவர் ஃபார் 2 or 12 weeks அண்டு எக்ஸ் அக்ரிகேஷன் ஆஃப் அண்டு பிஹேவியர். அதாவது இந்த அறிகுறி அப்படின்னு பார்த்தோம்னா ராபிஸோட முக்கியமான அறிகுறியை இந்த ஹைட்ரோபோபியா சொல்லக்கூடிய நீரை கண்டால் பயப்படக்கூடியது. பொதுவாக நாய் வந்து தண்ணியை கண்டால் பயப்படும், நம்ம மேலே தண்ணி ஊற்றுனீங்கன்னா பயந்து ஓடிடும். ஸோ அந்த மாதிரி இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீரை கண்டால் பயம் வரும். இது அறிகுறி எப்போனா 2-12 வாரங்கள் கழித்து தான் இது தெரியும். ஒரு 2 வாரத்துலேருந்து 12 வாரம் 3 மாதம் கழித்து தான் நமக்கு அந்த அறிகுறியே தோன்ற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் சிவியர் ஆகிடும். சில சமயங்கள் என்ன செய்வாங்கன்னா 2 வருஷம் கூட ஆகும்னு சொல்லுவாங்க, அது அப்படியே இருக்கும் அந்த உடம்புலேயே அப்படின்னு. ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட்டு. ஸோ இதுக்கான தடுப்பு என்னென்னா, இன் இயர்லி ஸ்டேஜ் ராபிஸ் இஸ் வெரி டிபிகல் டு டிஃபெக்ட். ஆரம்ப காலத்தில் இதை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ராபிஸ் கடிச்சிருச்சுன்னு. ஆனால் பெரும்பாலும் சில பேர் கடிச்சதுன்னா கண்டுக்காமல் விட்டுருவாங்க, சார் வீட்டு நாய் தானே கிடச்சது ஒன்றும் தெரியலையே அப்படின்ட்டு. ஆஃப்டர் அன் அனிமல் இஸ் பிட்டன் இ பைட்டன் இன் யூஸ்வலி டேக்கன் டு 12 weeks டு ஷோஸ் எனி சிம்டம்ஸ், இட் மே டேக் எ லாங் ஆஸ் 2 இயர்ஸ் அபோவ். நோய் அது கடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சாதாரணமாக 2 வாரம் எடுத்துக்கிறோம், 2 வாரத்துலேருந்து 12 வாரம் எடுத்துக்கிறோம். சம்டைம்ஸ் இல்லைன்னா 2 வருஷம் கூட ஆகலாம். அதாவது நோயாளி அந்த பர்சனுடைய வில் பவர் பொறுத்து 2 வருஷம் கூட என்ன செய்ய கழித்து கூட இந்த இது என்ன செய்யலாம், வைரஸ் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேட்டலிட்டி கேன் பி ப்ரிவெண்டட் பை டைம் வேக்சின் பிஃபோர் த ஒன் செட் ஆஃப் சிம்டம்ஸ். ஸோ பொதுவாக என்ன செய்யணும் சொல்கிறாங்க, அதை தடுக்கிறதுக்கு அந்த சிம்டம்ஸ் ஆனதுக்கு முன்னாடியே என்ன செய்யலாம், இதை உடனடியாக அந்த தடுப்பூசியை போட்டுட்டோம், ராபிஸ் வேக்சினை போட்டுட்டால் இதிலேருந்து என்ன செய்யலாம், காப்பாற்றப்படலாம். ஸோ இப்போ அந்த ஃபிஷஸஸ் பாருங்கள், இல்லை ராபிஸ் வந்து எப்படி ஆரம்பிக்குது, 1, 4, 2, 1, 2, 3 போட்டுருவாங்க. ஒன்று வைரஸ் என்டர் வியா அனிமல் பைட்டு, ஸோ கடிக்கிறது மூலமாக உள்ளே நுழையுது உடலுக்குள்ளே. அடுத்து வைரஸ் ரெப்ளிகேட் இருந்து மசில்ஸ் ஆர் சைட் ஆஃப் பைட் டிஷ்யூ, நம்ம தசையில் என்ன செய்யுது டிஷ்யூஸில் அங்கே மறு உருவாக்கம், அது அங்கேருந்து என்னது ரெப்ளிகேஷன் ஆகுது பரவுது. அப்புறம் வைரஸ் இன்ஃபெக்ட் நர்வ் இன் பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம் மூவ்ஸ் பை ரெட்ரோகேட் டிரான்ஸ்போர்ட், அது என்ன செய்யுது இப்போ நம்மளுடைய பக்கவாட்டு நரம்புகள் மூலமாக பரவி நர்வஸ் சிஸ்டம் நரம்பு மண்டலத்தில் போய் அடுத்த இடத்துக்கு போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா வைரஸ் ரெப்ளிகேஷன் டார்சல் ரூட் ஹேங்லியான் அண்ட் ட்ராவல் ஆஃப் ஸ்பைனல் கார்ட் டு பிரெயின், நம்மளோட முதுகு தண்டுவில் நரம்பு மண்டலத்தை முதுகு தண்டில் பெருகி அப்படியே நேரம் மூளைக்கு போய் சேர்ந்துடுது. பிரெயின் இன்ஃபெக்டர், மூளை பாதிக்கப்படுது. மூளை பாதிக்கிறதுக்கப்புறம் வைரஸ் ட்ராவல் ஃப்ரம் பிரெயின் வயா நர்வ்ஸ் டு அதர் டிஷ்யூஸ் சச்சஸ் ஐ, கிட்னி, சலைவரி கிளான்ஸ். அதுக்கடுத்ததாக மூளை பரவி மூளையிலிருந்து மற்ற டிஷ்யூக்களுக்கு திசுக்களுக்கு பரவுது, குறிப்பாக கண்கள், அப்புறம் சிறுநீரகம் மற்றும் சலைவரி கிளான்ஸ், உமிழ்நீர்லாம் பரவி அந்த நாய்க்குரிய அந்த எந்த அனிமல் கடிச்சதோ அதனுடைய சிம்டம்ஸை நமக்கு காமிக்குது. அப்படி தான் அது இது பரவுது. இப்போ வேக்சின்ஸ் அப்படின்னா என்ன, வேக்சின் இஸ் ஏ பயாலஜிக்கல் ப்ரிப்பரேஷன் தட் ப்ரொவைட்ஸ் ஆக்டிவ் அக்யூர்ட் இம்யூனிட்டி டு ஏ பர்டிகுலர் டிசீஸ். வேக்சின் அப்படிங்கிறது ஒரு உயிரியல் தயாரிப்பு மற்றும் குறிப்பிட்ட நோய்க்கு எதிரான நோய் தடுப்பாற்றலை உருவாக்குறது தான். வேக்சின்ஸ் லைக் பிசிஜி, போலியோ, எம்எம்ஆர் இவன்றது இயர்லி சைல்டுஹுட் டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் அதர் டிசீசஸ். ஸோ குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக உருவாக்குறது வேக்சின் ஆனால் பிசிஜி, அப்புறம் போலியோக்கு நோக்கிறது எம்எம்ஆர், மம்ஸ், மிசல்ஸ், ரூபல்லா அப்படின்னு சொல்லக்கூடியதான் மூணு தான் முத்தடுப்பு ஊசிமாக எம்எம்ஆர், மிசல்ஸ், மம்ஸ், ரூபல்லா, தட்டம்மை, முட்டாளம்மை, ரூபல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூன்றுக்குமான ஒரு இது, இதனால் அந்த இயர்லி சைல்டுஹுட் அப்படின்னா
குழந்தைகளுக்கு குழந்தை பருவத்திலேயே இந்த மருந்தெல்லாம் போட்டாங்கன்னா பின்னாடி என்னது இந்த மாதிரியான நோய் வராமல் தடுக்கிறதுக்கான ஒரு தடுப்பு முறையாக இது இருந்துகிட்ருக்கு. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம கம்யூனிகபிள் டிசீஸ் பற்றி, பாக்டீரியா மூலமாக வைரஸ் மூலமாகவும் என்னென்ன நோயெல்லாம் பரவுது, அதோடய ப்ரிவென்ஷன் ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வேறு டாப்பிக்கோட மறுபடியும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.